வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி சயின்ஸு சிலபஸில் உள்ள என்விரான்மெண்ட் டாபிக் ரிலேட்டடான என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிற டென்த்து ஸ்டாண்டர்ட் பாடத்தை தான் பார்க்க போகிறோம் அதில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த செஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் கொஷின்ஸ் ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விடையை நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க நம்ம இதோடைய சரியான விடையை இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் தமிழ்லேயும் வாசிக்கிறேன் இங்கிலீஷ்லேயும் வாசிக்கிறேன் முதல்ல வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் காடுகள் அழிப்பினால் மழை பொழிவு டேஸ் டீஃபாரஸ்டேஷன் லீட்ஸ் டு டேஸ் இன் ரெயின்ஃபால் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்க்ரீஸ் இன் ரெயின்ஃபால் ஆர் டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் காடுகள் அழிக்கும்போது என்னாகும் மரங்களெல்லாம் விழும்போது அங்கே வந்து மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ டீஃபாரஸ்டேஷன் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு குறைவும் நெக்ஸ்ட்டு மண்ணின் மேல் அடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது அதாவது மண்ணின் மேல் அடுக்கு தூகள் மேலடுக்கு மண் துகள்கள் அடக் அடு அகற்றப்படுவதை நாம் என்னென்னு சொல்கிறோன்னு கேட்குறாங்க ரிமூவல் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த லேண்ட் இஸ் கால்ட் சாயில் எராய்சன் அரிப்பு ஓகே தேர்டு ஒன் வந்து சிப்கோ இயக்கம் டேஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது சிப்கோ மூமெண்ட் இஸ் இனிஷியேட்டட் அகைன்ஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் சிப்கோ இயக்கம் காடுகள் அழிப்பிற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது நாலாவது டேஸ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும் டேஸ் இஸ் எ பயோ இன் தமிழ்நாடு நீலகிரிஸ் இஸ் அ பயோரிசர்வின் தமிழ்நாடு நீலகிரி என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும் ஓத ஆற்றல் டேஸ் வகை ஆற்றலாகும் டைடல் எனர்ஜி இஸ் டேஸ் டைப் ஆஃப் எனர்ஜி டைடல் எனர்ஜி இஸ் டேஸ் டைப் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் அ ரினீவபுள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொன்னால் அது வற்றாது இப்போ டைடு அப்படிங்கும்போது அந்த அலை கடல் அலைகள் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை லட்சக்கணக்கான அலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகே இதே இது நம்ம இந்த ஃபாசில் ஃபியூவல் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் பெட்ரோல் அதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சீக்கிரமாக கொஞ்சம் நாளில் தீர்ந்து போயிடும் ஓகேவா ஸோ அதனால தான் ஓத ஆற்றல் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சிக்ஸ்த்து கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை டேஸ் எரிபொருள் ஆகும் ஓகே இதுக்கு வந்து ஃபாசில் ஃபியூயல் ஆகும் ஓகேவே சிக் இங்கிலீஷில் வந்து கோல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆர் கால் ஃபாசில் ஃபியூயல்ஸ் ஸோ தமிழில் புதை படிவ எரிபொருட்கள் ஓகே செவென்த் ஒன் மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் டேஸ் ஆகும் டேஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபியூயல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண நம்ம காம் அதிகமாக மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறது என்னது கோல் கறி ஓகே எப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவிலே நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா தெர்மல் பவர் ஸ்டேஷன் ரன்ஸ் யூஸிங் த கோல் ஸோ அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் நமக்கு கிடைக்கிற தெர்மல் எனர்ஜி வச்சு தான் நம்ம நாட்டோடைய எலக்ட்ரிசிட்டி மின்சார தேவைகளை நம்ம பெரும் பங்கு பூ பூர்த்தி செஞ்சிட்ருக்கோம் இன்றைய நிலையில் தெர்மல் ஃபேக்ட்ரி அதாவது கோல் பிளான்ட்டு தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டியாக அதிக அளவு இந்தியாவில் தந்துட்டுருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு இது போகலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஆர் ஃபால்ஸ் என்ன சரியாக தவறா அப்படின்னு சொல்லணும் உயிரி வாயு ஒரு புதைவடிவ எரிபொருள் ஆகும் பயோகேஸ் இஸ் அ ஃபாசல் ஃபியூவல் ஓகே இட் இஸ் ட்ரூ எப்படி ஃபாசல் ஃபியூவல்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இன்ட்ரட் ஒரு இது சொல்லிடுறேன் ஃபாசல் ஃபியூவல்னால் இப்போ டெட் அண்ட் டி கே ஆர்கானிசம்க்கும் அதாவது இப்போ ஒரு விலங்குகள்லாம் இறக்கும் பறவைகள் அது மாதிரி ஆர்கானிக் மேட்டர் வந்து இறக்கும் அப்புறம் அது வந்து மண்ணுக்கழியில் போகும்போது அது வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக டிகம்போஸ் ஆகும் அதாவது காற்று இல்லா மக்கும் தன்மை ஓகே அதில் வந்து ஏர் இருக்காது அனரோபிக் டீகம்போசிஷன் நடந்து பல வருஷங்கள் பல மில்லியன் இயர்ஸ் அந்த ப்ரெஷர் அதெல்லாம் மூலமாக அது வந்து அதோடைய தன்மையெல்லாம் மாறி அது வந்து ஒரு நமக்கு ஒரு கோலாவோ பெட்ரோலியமாகவோ மாறிடும் ஓகேவா ஸோ அதான் ஃபாசில் ஃபியூவல் ஸோ பயோகேஸ் இஸ் அ ஃபாசில் ஃபியூவல் நெக்ஸ்ட்டு மரம் நடுதல் நிலத்தடி நீர் மரம் நடுதலால் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் ஓகே பிளான்டிங் ட்ரீஸ் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் எஸ் தேர்ட் ஒன் வாழ் இடங்களை அழிப்பது வன உயிரினங்களின் இழப்புக்கு காரணமாகும் ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் காசஸ் லாஸ் ஆஃப் வைல்ட் லைட் வைல்ட் லைஃப் எஸ் ட்ரூ அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ ரினியூவபுள் எனர்ஜி நோ இட்ஸ் ஃபால்ஸ் ஓகே தென் ஃபிஃப்த் ஒன் அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவர் கிரேசிங் ப்ரிவென்ட் சாயில் எராய்சன் நோ ஓவர் கிரேசிங் நடந்ததுன்னா அங்கே சாயல் எராய்சன் நடக்கும் அதாவது புல்லெல்லாம் விலங்குகள் மேஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நிலம் பேரன் லேண்ட் ஆகிடும் அதாவது வெட்டு நிலம் ஆகிடும் அப்போ ஈஸியாக மண்ணை வந்து தண்ணி வந்து அரைச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாகிடும் நெக்ஸ்ட்டு வன உயிரினங்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப் இஸ் அ லீகல் ஆக்ட் இல்லை அது வந்து லீகல் ஆக்ட் கிடையாது இட் இஸ் இல்லீகல் தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் நேஷ் லைஃப் ஓகே ஓகே செவன்த் ஒன்று தானே நேஷ்னல் பார்க் இஸ் அ ப்ரொடெக்டட் பார்க் எஸ் இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ஒன்ஸ் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஸ்ட் இன் நைன்டீன் செவன்டி டூ இதுவும் ட்ரூ தான் நெக்ஸ்ட்டு த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம் ஸோ நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் தமிழ் பீப்புள் ஜஸ்ட் நீங்கள் இந்த தமிழில் இருக்கிறத பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆன்சரும் மேட்ச் ஆகிக்கிடும் ஓகேவா ஸோ சாயில் எராய்சன் அப்படின்னா சாயில் எராய்சன் அப்படின்னா அதோடைய ரைட் ஆன்சர் ரிமூவல் ஆஃப் வெஜிடேஷன் சாயில் எராய்சன் ரிமூவல் ஆஃப் வெஜிடேஷன் பயோகேஸ் சிஓ டூ எமிஷன் நேச்சுரல் கேஸ் நான் ரினியூவபிள் ரைட்டா ஓகே க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து ஆசிட் ரெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் என்னது நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் வருது இல்லையா இதான் க்ரீன் ஹவுஸ் சிஓ டூ இதெல்லாம் இதெல்லாம் நம்ம மழை கூட ரியாக்ட் ஆகும்போது அது அமில மழையாக ஆக்ட் ஆகிடுது சிஓ டூ ப்ளஸ் வாட்டர் இதெல்லாம் சேரும்போது ஒரு அமில மழையாக மாறிடுது தென் சிஎஃப்எல் பல்ப் குளோரோ குளோரோஃப்ளோரோலாம் ரைட் ஓகே தென் சிஎஃப்எல் பல்ப் வந்து எனர்ஜி சேவிங் பல்ப்ஸ் இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் எனர்ஜி கரண்ட்டோடைய இது எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும் விண்ட் எனர்ஜி சார் இனிவபுள் சோர்ஸ் சாலிட் வேஸ்ட் வந்து லேட் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் காரியம் மற்றும் கன உலோகங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு போகலாமா நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கீழ் உள்ளவற்றுள் எது எவை புதை வடிவ எரிபொருள் ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபாசல் ஃபியூயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தார் ஆப்ஷன் பி கரி ஆப்ஷன் டூ பெட்ரோலியம் இங்கிலீஷ்லேயும் அதே தான் ஆப்ஷன் ஒன் தார் ஆப்ஷன் டூ கோல் அண்ட் ஆப்ஷன் த்ரீ பெட்ரோலியம் இதில் எது வந்து ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபாசில் ஃபியூவல்னால் நான் சொன்னேன் அதாவது பல வருடங்களுக்கு பல மில்லியன் இயர்ஸுக்கு முந்தி புதையுண்ட மக்கும் பொருட்கள் நாளடைவில் அழுத்தம் அப்புறம் வெப்பம் இதன் காரணமாக அது கோல் தாறு பெட்ரோலியம் இந்த மாதிரி நமக்கு புதை வடிவ பொருட்களாக மாறுது அப்படின்ட்டு ஸோ தாறு கோல் பெட்ரோலியம் இது எல்லாமே ஃபாசல் ஃபியூயல்ஸ் தான் ஸோ இஸ் டி கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழ்க கீழ்கண்டவற்றுள் எவை எவற்றினை நீர் பயன்படுத்துவீர் கழிவுகளை உருவாக்கும் அளவை குறைத்தல் கழிவுகளை மறுபயன்பாட்டு முறையில் பயன்படுத்துதல் ஆப்ஷன் சி கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மேலே உள்ள அனைத்தும் ஓகே வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வில் யூ அடாப்ட் ஃபார் பெட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட்டு நம்ம போடுறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம எந்த மாதிரி மேனேஜ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க வேஸ்ட்டு உருவாகிறத கம்மி பண்ணுறது ரீயூஸ் த வேஸ்ட் ரீசைக்கிள் த வேஸ்ட் ஆல் ஆஃப் த அபோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அவவ் நெக்ஸ்ட் வந்து த கேஸஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் த வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் அதாவது வாகனங்களில் வெளியேறும் புகையில் உள்ள வாயுக்கள் கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் த கேஸஸ் ரிலீஸ் ஃப்ரம் த வெக்கிள் எக்ஸாஸ்டார் கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எல்லாமே தான் ஓகே இது பார்த்து வச்சுக்கோங்க நம்ம எக்ஸாமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஸோ சிஓ எஸ்ஓ டூ அண்ட் என்ஓ டூ ஓகே ச சல்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டாக்ஸைடு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடு தென் மண் அரிப்பை தடுக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ காடுகள் அழைப்பு ஆப்ஷன் பி காடுகள் மரம் அல்லது மரம் வளர்ப்பு ஆப்ஷன் இ அதிகமாக வ வளர்த்தல் இ தாவர பரப்பு நீக்கம் சாயில் எரோசன் கேன் பி ப்ரிவென்ட் பை அப்படின்னு கேட்டு டிஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷன் ஓவர் க்ரோயிங் ரிமூவல் ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்வியஸ்லி மரம் வளர்த்தல் இஸ் த ரைட் ஆன்சர் அ ஃபாரஸ்டேஷன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எ ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்கும் போது ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம் பி கோல் சி நியூக்ளியர் ஃபியூயல் டி ட்ரீஸ் அதாவது பெட்ரோலியம் கரி அணுக்கரு ஆற்றல் மரங்கள் மரங்கள் தான் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சாயில் ராய்ஸன் இஸ் மோர் வேர் தர் இஸ் கீழ்கண்டவற்றுள் அரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் மலை மழைப்பொழிவு இல்லாத இடம் குறைவான மழைப்பொழிவு உள்ள இடம் அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம் இவற்றில் எதுவும் இல்லை நோ ரெயின்ஃபால் லோ ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் இஸ் ஹை நென் ஆஃப் தீஸ் ஓகே மண்ணரிப்பு எங்கே அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மழை அதிகமாக இருக்கும் இடத்துல மண்ணரிப்பு ஏற்படும் வேர் ரெயின்ஃபால் இஸ் ஹை ஆப்ஷன் சி ஓகே தென் அண்ட் இன்எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸஸ் அதாவது கீழ்கண்டவற்றில் தீர்ந்து போகாத வளம் அதை தான் கேட்டிருக்காங்க வின் பவர் சாயில் ஃபர்டிலிட்டி வைல்ட் லைஃப் ஆல் ஆஃப் த அபவ் அதாவது காற்றாற்றல் மண்வளம் வன உயிரி மேலே உள்ள அனைத்தும் ஆப்ஷன் என்ன வின் பவர் தான் இது காமன் எனர்ஜி சோர்ஸ்ன்னு வில்லேஜ் கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் மின்சாரம் கறி உயிரிவாய்வு மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு எலக்ட்ரிசிட்டி கோல் பயோகேஸ் வூட் அண்ட் அனிமல் டங் வுட் அண்ட் அனிமல் டங் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸஸ் இப்போவும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டூ பசுமை இல்ல வாயு எதை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆ ஓகே அது வந்து பூமி குளிர்தல் புற ஊதா கதிர்கள் வெளியில் செல்லாமல் இருத்தல் தாவரங்கள் பயிர் செய்தல் பூமி வெப்பமயமாதல் ஓகே இங்கிலீஷ் ஆப்ஷன்ஸ் வந்து கூலிங் ஆஃப் ஏர்த் ட்ராப்பிங் ஆஃப் ரேஸ் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட் வார்மிங் ஆஃப் ஏர்த் ஓகே கிரீன் ஹவுஸ் ஏர் ஏர்த் அப்படின்னா பசுமை இல்ல குடியல் அப்படின்னா வார்மிங் ஆஃப் ஏர்த் ஓகே பூமி வந்து வெப்பமடையிறது தான் புவி பசுமை இல்லை பசுமை குடில் விளைவு ஓகே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் புவி வெப்பம் அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து அது ட்ராப் பண்ணிக்கும் ஸோ டெம்பரேச்சர் நம்ம எர்த் டெம்பரேச்சர் அதிகமாகிடும் ஓகே டென்த் கொஷின் மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் வளம் எது ஏ சீப் கன்வென்ஷனல் கமர்ஷியல் அண்ட் இன்எஸாஸ்டிபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் தட் இஸ் ஹைட் ஆப்ஷன் ஹைட்ரோ பவர் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி தேர்மல் எனர்ஜி நீராற்றல் சூரிய ஆற்றல் காற்றாற்றல் வெப்ப ஆற்றல் இதெல்லாம் தீர்ந்து போகாத இது அப்படின்னா கன்வென்ஷனல் கமர்ஷியல் இன்எக்சாஸ்டிபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கும்போது சீப் கமர்ஷியல் இன்எக்சாஸ்டிபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் ஹைட்ரோ பவர் வெயிட் அந்த கொஷின் என்னென்னா மிக மலிவான வழக்கமான ஓகே கன்வென்ஷனல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகே நம்ம சீப்பு கமர்ஷியல் இன்எக்சாஸ்டிபிள் அப்படின்னோட சோலார் கூட தோணும் பட் இங்கே வந்து கன்வென்ஷனல் கொடுத்துட்டாங்க மரபு சார்ந்த அப்படிங்கும் போது இது ஹைட்ரோ பவர் வருது மரபு சாரானால் சோலார் எனர்ஜி போட்டுக்கலாம் ஓகே தென் வந்து இதே இது தெர்மல் எனர்ஜி வந்து இட் இஸ் ஏ கன்வென்ஷனல் ஓகே பட் இட் இஸ் எக்ஸாஸ்டிபிள் இது வந்து இன்எக்சாஸ்டிபிள்னு சொல்லிட்டாங்க லெவன்த்து வந்து குளோபல் வார்மிங் வில் காஸ் அப்படின்னு கேட்டு ரைஸின் லெவல் ஆஃப் ஓசன் மெல்டிங் ஆஃப் கிளேசியர்ஸ் சிங்கிங் ஆஃப் ஐலேண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஓகே புவி வெப்பமயமாதல் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு கடல் மட்டம் உயர்தல் பனிப்பாறைகள் உருகுதல் தீவுக்கூட்டங்கள் மூழ்குதல் மேலைக்குரிய அனைத்தும் மேலைக்குரிய அனைத்து விளைவும் வரும் ஓகே டுவெல்த் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் வித் ரெஸ்பெக்ட் டு விண்ட் எனர்ஜி அதாவது விண்ட் எனர்ஜி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றால் காற்றாற்றல் குறித்த தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க காற்றாற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அது சரியானது காற்றாலையின் இறக்கைகள் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன காற்றாற்றல் மாசு ஏற்படுத்தாமல் உற்பத்தி செய்யப்படுகிறது காற்றாலை பயன்படுத்துவதன் மூலம் புதை படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கலாம் சோ விண்ட் இஸ் ரினியூவபிள் எனர்ஜி தி பிளேட்ஸ் ஆஃப் விண்ட் மில் ஆர் ஆபரேடெட் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார் ப்ரொடக்ஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜிஸ் பொல்யூஷன் ஃப்ரீ யூஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி கேன் ரிடியூஸ் த Consumption of fossil fuels Okay So answer is இதில் தவறான இதுன்னு கேட்டிருக்காங்க த பிளேட் ஆஃப் windmill ஆர் operated with the help of electric motor அப்படிங்கிறது தவறு Okay, இந்த விண்ட்மில் உடைய மோட்டார் பிளேடை வந்து மோட்டார் வச்சு யூஸ் பண்ணுறது blades of ஆஃப் விண்ட்மில் ஆர் ஆப்ரேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது தவறு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கூற்று காரணம் ஓகே ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள் உங்கள் கூற்று காரணம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் டு கலெக்ட் த கலெக்ட் அண்ட் ஸ்டோர் ரெயின் வாட்டர் இது வந்து கூற்று காரணம் வந்து ரெயின் வாட்டர் கேன் பி டைரக்டட் டு ரீசார்ஜ் த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் தமிழில் கூற்று என்னென்னா மழைநீர் சேமிப்பு என்பது மழைநீரை சேமித்து பாதுகாப்பதாகும் காரணம் மழைநீரை நிலத்தடியில் கசிய விட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம் இதோடைய காரணமும் கரெக்டு ப்ளஸ் ரீசன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் ஸோ ஏ போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ ரீசன் வந்து ட்ரூ ஓகே நெக்ஸ்ட்டு ஒன்றே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் க ரீசன் ஓகே சாரி அசன் எனர்ஜி எஃபிஷியன்ட் பல்ப் லைக் சிஎஃப்எல் மஸ்ட் பி யூஸ் டு சேவ் எலக்ட்ரிக் எனர்ஜி ரைட்டு ரீசன் வந்து சிஎஃப்எல் பல்ப் ஆர் காஸ்ட்லியர் தேன் ஆர்டினரி பல்ப்ஸ் ஹென்ஸ் யூஸிங் த ஆர்டினரி பல்ப்ஸ் கேன் சேவ் அவர் மனி ஓகே இதில் கூற்று வந்து சிஎஃப்எல் பல்புகள் பல்புகள் மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் மின் ஆற்றலை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் சிஎஃப்எல் பல்ப் வந்து சாதாரண பல்பை விட விலை அதிகமானவை எனவே சாதாரண பல்புகளை பயன்படுத்துவதன் மூலம் நமது பணத்தை சேமிக்கலாம் ரொம்ப 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 தப்பான காரணம் கூற்று கரெக்டு அசசன் இஸ் கரெக்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பல்ப் வந்து சிஎஃப்எல் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் பல்ப் ஸோ அசஸன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் இது செகண்ட் உன்னுடைய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி ஓகே ஃபர்ஸ்ட் ரூன் ஆப்ஷன் ஏ செகண்ட் ரூன் ஆப்ஷன் சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதோட இந்த சாப்டருடைய புக் பேக் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு டிஎன்பிசி ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறொரு புக் ஒர்க் ஆன்சர்ஸ் அண்ட் லெசன்ஸோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்